வணக்கம். இன்றைய ஐபிஎல் அதிரடி நிகழ்ச்சியில் 11 to 12 வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஐபிஎல்லை பற்றி தான். இந்த ஐபிஎல் டைமில் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணலாம். சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே சோகமாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஷோவில் பார்த்தீங்கன்னா சைலஜா இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஹாரிங்டன் இருக்கார். ஸோ இந்த ஷோவை பற்றி நாங்கள் எல்லாருமே பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஷோவோட சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோடைய மேட்ச் எப்படி போயிட்டுருக்கு? க்ரூஷியலாக தான் போயிட்டுருக்கு. க்ரூஷலாக போயிட்டுருக்குன்னு சொன்னேன், ஏன்னா கேள்வி குறைவாக பார்க்குறீங்களா? எல்லாருமே இங்கே பயங்கரமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இல்லைங்க, ஒன் சைடாக தான் போகுது, எல்லாருக்குமே சோகமாக இருக்குது. நானும் அதனால தாங்க பாருங்கள். இன்னும் ப்ளூ ஷர்ட் போட்டான்னு பார்க்குறீங்களா? எல்லோருக்கு வாட்ச் இருக்குல்ல, சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ ஷைலஜா அண்ட் ஹாரிங்டனும் இருக்காங்க. ப்ளஸ் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஆல்ரெடி க்வெஷ்சன்ஸ் போட்டிருந்தோம். சோஷியல் மீடியாவில் வந்து என்னென்ன க்வெஷ்சன்ஸ் போட்டிருந்தோம்னா, இன்றைக்கி இருக்கிற போட்டியை பற்றியும், இதை பற்றியும் இல்லாமல் ட்ரெண்டிங்கில் என்னென்ன ஓப்பனிங் செரிமனியில் டாப் ட்ரெண்டிங்காக இருக்குது, யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்க அப்படின்றத பற்றி நமது விளையாட்டு செய்தியாளரான முருகேசன் நமக்கு தர காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சபரி, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஃபேன்ஸே ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப காத்திருந்த ஒரு மூமெண்ட் தான் இன்றைக்கி. ஏன்னா ஐபிஎல் போட்டி, 11வது ஐபிஎல் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்றைக்கி தொடங்கியாச்சு. மிக பிரம்மாண்டமான ஒரு தொடக்க விழா நடந்துச்சு. அந்த தொடக்க விழாவில் வந்து நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் டான்ஸ் ஆடிந்த நம்ம பார்த்துருந்தோம். அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தற்போது ட்விட்டரில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோன்னா கிருத்திக் ரோஷன் அவருடைய டான்ஸ் பற்றியும் ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய ட்விட்டரில் வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு. அவரோட புகைப்படங்கள் தான் லவ்லி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிருத்திக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோக்களை வந்து ஒருத்தர் போட்டு அதை ட்ரெண்டிங்கில் ஆகிட்டுருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த லவ்லியான ஓப்பனிங் செரமனி முடிஞ்சதுக்கப்புறம் கிரவுண்ட் கமெண்ட்ரிங் டீமிங்கில் ஒரு 4 பேர், எல்லாருக்குமே இந்த 4 ஃபேஸுமே நல்ல தெரிஞ்ச ஃபேஸாக இருக்கும். இதில் இருக்கிற முதல் யாருன்னா இங்கிலாண்டோட ஃபார்மர் கிரிக்கெட்டர் பீட்டர்சன் இருக்கார், ஆஸ்திரேலியானோட ஃபார்மர் கிரிக்கெட்டர் மைக்கேல் கிளார்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர் கிரிக்கெட்டர் சுனில் கவாஸ்கர், அப்புறம் அவருடைய குரூ மெம்பர் ஒருத்தர். ஸோ இந்த புகைப்படங்கள் இவங்க கிரவுண்டில் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க. இது யார் போட்டிருக்கா அப்படின்னா மைக்கேல் கிளார்க் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, 2 ஆண்டுகள் வந்து தடைக்கு அப்புறம் எம்எஸ் தோனி சிஎஸ்கேவோட கேப்டனாக கிரவுண்டில் வந்து கம்பீரமாக நின்ற புகைப்படத்தை வந்து போட்டிருக்காங்க. இந்த மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே மேட்சும் தொடங்குவதற்கு முன்னாடி சிஎஸ்கேவோடைய கேப்டன் தோனி வந்து டாஸ் வின் பண்ணி பவுலை சூஸ் பண்ண அந்த மூமெண்ட்டை வந்து ஃபோட்டோவை எடுத்து ட்விட்டரில் இப்போ இந்த புகைப்படமும் ட்ரெண்டிங்கில் இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிஎஸ்கே டீம் வந்து இன்றைக்கி கிளம்புறங்க டீமில் ரொம்பவே மிஸ் பண்ண பிளேயர் அப்படின்னா நம்ம தமிழக சுழற்பந்து வீச்சாளர் வந்து அஸ்வினை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரை பற்றின ஒரு ட்வீட் தான் இதில் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கிளிக்கு ரெக்கம் முளைச்சிடுத்தோ அதனால் அது பறந்து போயிடுத்தோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கடுத்து சச்சின் டெண்டுல்கர் வந்து வான்கடை மைதானத்தில் இருக்கிற புகைப்படம் போட்டிருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கார்டின் வான்கடை அப்படின்னு போட்டிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் எப்போவுமே வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே கிரிக்கெட் கடவுள் அப்படிங்கிற வர்ணனையாக பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு கேப்ஷனும் இதில் போட்டுக்கதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மும்பை வான்கடை மைதானத்தில் ஏதோ சூரியவம்சம் படத்தில் அப்பா சரத்குமாரும் அம்மா ராதிகாவும் வந்து தன்னுடைய மகன் பேசுகிறத ஸ்டேஜில் பேசுகிறத எப்படி ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்களோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் க்ரௌடுக்கு இடையில சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி ஒரு மீம்ஸை வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுவும் தற்பொழுது ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படி பார்த்தோன்னா, தமிழ் ஆக்டர்ஸ் கஸ்தூரி அவங்க வந்து தோனி கூட ஏற்கனவே முன்னாடியே எடுத்த புகைப்படத்தை வந்து இப்போ போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வெல்கம் பேக் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி தோனிக்கு விஷ் பண்ணி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தற்பொழுது ட்விட்டரில் வந்து இந்த ஐபிஎல் தொடர்பான விஷயங்கள் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. சபரி, நன்றி முருகேசன். என்னென்ன ஐபிஎல் மற்றும் எல்லா வலைத்தளங்களிலும் ரசிகர்களுடைய மீம்ஸை பார்த்துருக்கலாம். குறிப்பாக அந்த அஸ்வினுடைய மீம்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிளிக்கு ரக்கம் முளைச்சுடுத்து அப்படின்னாங்க. சைலஜா, நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஐபிஎல் வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபைனலி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 7 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் அதில் தொடங்கி 8 மணிக்கு வந்து முதல் கேமாக சிஎஸ்கே அண்ட் மும்பை வந்து இன்னைக்கு கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ அண்ட் அந்த மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஸ்கோர் கார்டை பார்த்துருவோம்.
அந்த ஸ்கோர் கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்கோர் கார்ட்ஸ் பார்த்துறதுக்கு முன்னாடியும் இன்றைக்கி போட்டியை பற்றி ஒரு சின்ன ஜிஸ்ட் சொல்லிக்கலாம். ஏன்னா எவ்வளவோ பேர் இருந்தாலும் நீங்கள் காலர்ஸ் எங்கள் கூட கனெக்ட் ஆகலாம். உங்களோட கால் பண்ண வேண்டிய நம்பர் எங்களுடைய டிக்கெட்டில் இப்போவே தெரிஞ்சிருக்கலாம். இன்றைய போட்டி வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சது. இதில் டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் டீமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விளையாண்டாங்க. 6 விக்கெட்ஸ் டவுன் த லைன் போயாச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து 166 டார்கெட் செட் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் டீசெண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் அதாவது யங்ஸ்டரான இஷான் கிஷான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவருக்கு ஐபிஎல்ல. இன்னைக்கு ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹர்திக் ஐ மீன் க்ருணால் பாண்டியா வந்து ஒரு 43 அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருந்தாங்க மும்பை டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பார்க்கலாம், நீங்கள் ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். ஸ்கோர் கார்டில் வந்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ரோஹித் சர்மா வந்து 15 பந்துகளில் 15 ரன்களும் ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து எவின் வந்து 2 பந்துகளில் 0 டக் ஆல் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்து இஷான் கிஷான் அவர் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இருந்த டீமில் வந்து அண்டர் 19 ஸ்குவாட்லேயே இருந்தார். அவரோட அதிரடியான ஆட்டம் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா குறிப்பாக 2 பால் சொல்லணும், இம்ரான் தாக்கீரோட சுழப்பந்து வீச்சில் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக விளையாடிருந்தார். 29 ரன்ஸ் ஐ மீன் 29 பால்ஸில் 40 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதுக்கு அடுத்து சூரியகுமார் யாதவும் சரி ஹர்திக் பாண்டியாவும் எக்ஸலண்ட்டான இன்னிங்ஸ் ஆடினாங்க. கடைசி வரைக்கும் நாட் அவுட். அவங்க சூரியகுமார் யாதவ் வந்து 43 ரன்ஸும் ஹர்திக் பாண்டியா வந்து 22 ரன்களும் அடிச்சிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா க்ருணால் பாண்டியாவும் 41 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ க்ருணால் பாண்டியாவிலேருந்து பாண்டியா பிரதர்ஸ் வந்து கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து ஒரு ஃபேவராக இருந்தாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அணி வந்து 102 ரன்களுக்கு 6 விக்கெட்டு இழந்திருக்காங்க. இப்போ பஜ்ஜி உள்ளே விளையாடிட்டு இருக்காரு. லெட்ஸ் கோ. யார் காலர்ஸ் சீக்கிரம் வந்து என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும் கேட்போம். சார், இன்னைக்கு டாஸ் தோத்தது ஐ மீன் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தது கொஞ்சம் சங்கடமான விஷயம் நினைக்கிறீங்களா? டாஸ் முன்னாடி லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடிக்கணும். ஏன் புட்டிண்ட பேட்டிங் தெரில எனக்கு, பட் அவங்க சாலிடாக ஒரு 166. ஸோ பியூட்டிஃபுல்லாக ஆடி முடிச்சிட்டாங்க. 2-3 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க இந்த சான்ஸை. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த 166ன்றது டார்கெட் வந்து சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட் தான். வேணால் கோயின் சேஸ் 190, 200 ஒன்றும் பண்ணல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்சன்லாம் கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் அவுட் ஆகிட்டார். தோனி ஆல்சோ வாட் அவுட் வெரி ஏர்லி. நிச்சயமாக நம்ம வந்து சிஎஸ்கே கிட்டேருந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டாக தான் நம்ம வந்து சிஎஸ்கே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்குது அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வாங்கடே விக்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2-ஃபேஸ்டாக இருக்கா, நல்ல பேட்டிங் விக்கெட்டா, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி இருக்கணும். ஏன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மாய்ஸ்டர்லாம் இருக்கும். ரெண்டாவது க்ளவுட் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட டீமுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் மோரோவர் நம்ம வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம டாஸ் வின் பண்ணி அவங்களை ஒரு 130, 120 ஆல் அவுட் எடுத்திருந்தோம்னா, 140 ஆல் அவுட் எடுத்தோம்னா ஓகே, தோனியோட ரேஷன் வந்து பயங்கரமான கரெக்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி அப்படிலாம் இல்லை. 166 இஸ் அ ஈஸி ஃபார்மட் டோட்டல், சேஸ் பண்ணக்கூடிய டோட்டல் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேர் ஜஸ்ட் ஃபெயில் இட்டு. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் 6 விக்கெட்ஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய T20 கேம்ஸ் வந்து எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 166ன்றது வந்துட்டு இப்போ மோர் ஆர் லெஸ் வந்து கெட்டபிள் டார்கெட்ஸாக வந்துட்டு இருக்கு. பட் அகெயின் நம்ம விக்கெட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதனால இஸ் இட் நாட் பாசிபிள் ஆர் ஏர்லி விக்கெட்ஸ் விட்டதுனாலயா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 166ன்றது ஈஸி டார்கெட். ஸோ நமக்கு இருக்கிற பேட்டிங் லைனப் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் வந்து எக்ஸலண்ட்டான ஒன்று. பட் ஓப்பனிங்கும் டாப் ஆர்டரும் கொஞ்சம் இட் இஸ் ஃபெயில்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய செட் பேக் இது. ஒன் மோர் அன்ஃபார்ச்சுனேட் சார், சென்னை சூப்பர் கிங்ஸில் பிராவோவும் இப்போ அவுட் ஆகிட்டார். இப்போ சற்று முன் பார்த்தீங்கன்னா பிராவோ வந்து காட் கிளீன் அவுட். அது மட்டும் இல்லாமல் இன்னும் குயிக்கான காலர்ஸ் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு எங்களுடைய பிசிஆர் டீம் போய் சொல்லலைங்க, நிஜமாகவே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வர்றாங்க அப்படின்ட்டுருக்கு. இருந்தாலும் வந்து மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து தோல்வி அடைஞ்சாலும் சீனியர் மோஸ்ட் டீம் எப்படி இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். யானைக்கும் அடிசறக்கும். கிரிக்கெட் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. அது மட்டும் இல்லாமல் ஒன் மேன் கேமும் கிடையாது. கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்சஸில் நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எக்ஸ்பெக்டட் சீனியர் பிளேயர்ஸ், சீனியர் காம்பினேஷன்ஸ், அது மும்பையும் சாதாரணமாக சொல்ல முடியாது, நல்ல டீம் தான். என்னதான் மெயின் ரீசன் நினைக்கிறீங்க ஒரு டிப்ரெஷன் சைக்கு? இல்லை, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் உதவிட்டு தான் திருப்பி ஜஸ்ட் கம் பேக்கு. கிரிக்கெட் இஸ் அ அன்சர்டனிட்டி கேம், என்னென்ன நடக்கலாம். பட் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து ஜஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் கேம் கூட சொல்லலாம் அவ்வளோதான். பட் வில் கம் பேக் வெரி வெரி ஃபாஸ்ட்டாக. பட் இது எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சைடு இது. ஸோ அதில் வந்து எந்தவித டவுட்டுமே இல்லை. பட் என்னென்னா ஓப்பனர்ஸ் கொஞ்சம் கிளிக் பண்ணியிருக்கணும்.
ஒன் டவுன் டூ டவுன் அந்த டாப் ஆர்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜஸ்ட் மும்பை பற்றி நம்ம பேசும்போது இன்று நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க டீமில் இருக்காங்க. அண்ட் இப்போ மணிக்கவும் சைலேஜா அவங்களை குறிக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலர்ஸ் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சிவான்ற காலர் வந்து கால் பண்ணியிருக்காரு. எங்கேருந்து பேசுறீங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்? சார் நான் சென்னையில இருந்தா பேசுறேன். மேட்ச் ரொம்ப விருப்பா போயிட்டு இருக்கு, ரொம்ப எதிர்பார்த்தோம் நாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு. என்ன என்ன எதிர்பார்த்தீங்க? நாங்களும் டிசப்பாயிண்ட்ல தான் இருக்கோம். அடுத்த மேட்ச்ல எதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல முரளி விஜய் இறங்கிருக்கலாம், பவுலிங் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, முரளி விஜய் இறக்கிருக்கலாம். ஒருவேளை டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து பேட்டிங் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முரளி விஜய் வந்து ஓப்பனிங்ல சேஞ்ச் பண்ணிருக்கணும், பேட்டிங் எடுத்துருக்கலாம். சரி, உங்களுடைய கேள்வியை வந்து எங்களுடைய செய்தி அரங்கத்தில் இருக்கிற ஹாரிங்டன் அவர்கிட்டையும் கேட்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? பட் அதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, இது ஈஸி சேசபிள் டார்கெட் தான். இது மே நாட் சேசிங் 200 அல்லது 190 ஒன்று சேஸ் பண்ணலாம். பட் ஓப்பனர்ஸ் வந்து இது ஜஸ்ட் ஃபெயில்டு. பட் ஒன் டவுன் டூ டவுனாக தான் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். பட் இப்போ நல்லா தெரியுது, ஒரு விஷயம் நல்லா தெரியுது, வி ஃபெயில் டு டேக் அஸ்வின் அண்ட் ஆல்சோ வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி தினேஷ் கார்த்திக், மூணு டாப் கிளாஸ் பிளேயர்ஸை சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டாவது வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எப்படி டெல்லி டேடபிள்ஸில் இருக்க மாதிரி அதே மாதிரி வந்து கொடுக்குற சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதும் ஐபிஎல். பட் இந்த ஒரு மேட்ச் வச்சு வந்து நம்ம சிஎஸ்கே வந்து நம்ம இன்னும் வருத்தப்படுற விஷயம்லாம் கிடையாது. வில் கம் பேக், வில் பவுன்ஸ் பேக். அதனால் வந்து அட்டகாசமாக திருப்பி பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சார், வேறு வழி இல்லை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காங்க. ஸோ டீமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தாலும் யார் யார் வந்து இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸில் டாப் ஸ்கோரர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து எத்தனை காலர்ஸ் வந்துட்டு இருந்தாலும் லைனாக நம்மளுடைய ஸ்கோர் ஷாட் பார்த்துட்ருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இஷன் கிஷன் வந்து 29 பால்ஸில் வந்து 40 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 137.93, ஆல்மோஸ்ட் 140 கிட்டே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாருன்னு தான் சொல்லணும். 29 பால்ஸில் 43 ரன்ஸ், ஆல்மோஸ்ட் 150 ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ அவரோட ஒரு கேமியோ வந்து ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கடுத்ததாக நம்ம க்ருணால் பாண்டியா வந்து 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 22 பால்ஸில். டுவர்ட்ஸ் த எண்ட் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் வந்து ஒரு நல்ல நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் இருந்துச்சு, நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இருந்துச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஐ திங்க் பேட்டிங்கில் நிறைய ஷைன் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கோர் சார்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். எங்களோட காலர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். குமார் என்ற காலர் கால் பண்ணிக்கார். வணக்கம் குமார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வெற்றி வாய்ப்பு நமக்கு தான் அதிகமா இருக்குது. குமார், உங்களோட ஃபுல் நேம் வந்து கேதீஸ் குமார் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைய போட்டியில் வந்து உங்களுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இது பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு போட்டியில் வந்து ஒரு அவசரப்பட்டு விளையாண்டாங்கன்னு தோணுது. எதில் அவசரப்பட்டாங்க? ஒரு டாஸ் இல்லையா இல்லை வந்து ஸ்கோர்லாம் ஓகே தான், அந்த 2020க்கு ஸ்கோர் தான். பேட்டிங் இது வந்து ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டியது வந்து இப்போ எம்லாம் மேட்ச் வந்து நம்மளுக்கு கையில் வந்துடும். ஆனால் அவங்க இருந்திருந்தா மிடில் ஆர்டரோ தோனியோ அவங்க வந்து கரெக்டாக ஆடினா கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துட்டோம், சிஎஸ்கே ரிட்டர்ன் ஆகிறாங்க 2 இயர்ஸ் கழிச்சு. அதனால வந்து அந்த மாதிரி ஃபேன்ஸோட ஹைப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால பிளேயர்ஸ்க்கும் ஒரு மாதிரி ப்ரெஷர் இருந்துச்சா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மேடம், இது வந்து நம்ம ஓன் டவுனில் இல்லை, மும்பையில் தான் ஆடி இருக்கோம். அதனால வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் ஃபேன்ஸோட இது வந்து மும்பை இதுக்கு தான் இருக்கும். அதனால அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான், அந்த ப்ரெஷர்லாம் பார்க்க முடியாதுல்ல அவங்களுக்கு. எல்லா பிளேயரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், இந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா கேஜிஸ், அதே மாதிரி இதுக்கு முந்தைய காலர் வந்து சொல்லியிருந்தாரு முரளி விஜய் வந்து ஆட் ஆகிருக்கலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில், அதில் உங்களுக்கு எதாவது இருக்கா? அது மட்டும் இல்லாமல் ஸ்குவாட்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ஸோ உங்களுடைய கேள்வி என்ன எங்கள் எக்ஸ்பர்ட்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம்.
முரளி விஜய் லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த மாதிரி இருந்தாரு. அவர் ரிட்டர்ன் வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டியூ பிளேசஸ் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஓகே, உங்களுடைய கேள்விகள் என்ன இன்னைக்கு எங்களுடைய எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கறதுக்கு? என்ன சார், இது கூட சொல்லலாம், உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். டியூ பிளேசஸ் வந்து பிகைண்ட் த ஸ்க்ரீன்ல தான் இருக்காரு, இன்னும் டீம்ல ஒன் ஆஃப் த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஓகே, காலர் கட் ஆகிட்டாரு. பார்த்தீங்களா சார் எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக வந்துடலான்னு நினைக்கிறேன் எல்லாருமே நம்மளுடைய எக்ஸ்பர்ட் பேனல் ஒப்பீனியன் ஸ்கில். இல்லை, ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னார், முரளி விஜய் வந்து இன்க்ளூஷன் வந்து தேவையில்லைன்ற மாதிரி தான் சொன்னார். ரெண்டு தடவை இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் சொன்னார். பட் டிபிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு, இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன். பட் முரளி விஜய் வந்து T20 வந்து இப்போ அவ்வளோவா அதெல்லாம் இது வரைக்கும் சோபிச்சது இல்லை பெரிய விஷயமா. 50 ஓவர்ஸ் கேம் சரி இது ஓகே, பட் டெஸ்ட் மேட்ச் இஸ் ராக்கிங். பட் எவ்வளோ பேர் தான் எடுக்க முடியும் சப்போஸ்? அதனால் தோனியோட 11 வந்து எக்ஸலண்ட்டு. பட்டு சம்டைம்ஸ் அப்படி தான் நடக்கும், சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 51 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ 51 டெஸ்ட் மேட்ச் வந்து ஆல் அவுட் ஆகும். ஸோ நம்ம இந்த கேம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே கொஞ்சம் சிங்கிங் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமில் வந்து இவங்க இதுலேருந்து என்ன கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சால் பெட்டராக இருக்கலாம், இன்னொரு ப்ரெஷர் கூட இருக்கும். சரி, அப்படி இந்த பேசுறதுக்கு முன்னாடி காலர் வந்திருக்காங்க. சந்தோஷ் வணக்கம், சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கம். சந்தோஷ் கோடம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காங்க. நோ ப்ராப்ளம் சார், நம்ம வின் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். என்ன ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸை கொஞ்சம் எதிர்பார்த்தோம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடலை, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். சந்தோஷ் நீங்கள் ஒரு டைஹார்ட் ஃபேன், சிஎஸ்கே ஃபேன் எங்களுக்கு தெரியுது. பட் ஆப்வியஸ்லி இன்னைக்கு இன்னைக்கு கேம் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டு இருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க क्वेश्चंस என்ன எங்களோட எக்ஸ்பெக்டேட்டிவ் கேக்கலாம். நீங்க என்ன, if you want to ask anything you can go ahead. இதல சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சென்னை வின் பண்ணோம் அப்படினு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மும்பை கிரவுண்ட்ல எப்பவுமே மும்பை வந்து கிரவுட் நல்லா இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை கிரவுண்ட் தான் மாஸ்னு சொல்லலாம். பட் மும்பையிலும் பாத்தீங்கன்னா சென்னை கிரவுடும் கொஞ்சம் இருக்காங்க, லைட்டா இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இன்னும் சரியா விளையாடலாம்னு தான் சொல்லுவேன். பட் தலை தோனியோட அந்த அவுட் ஆனதுதான் கொஞ்சம் ஏமாற்றம் அளிச்சு. நானும் ஒத்துக்கிறேன் பிரதர், நானும் ஒத்துக்கிறேன். தலை தோனியோட விக்கெட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா அப்படி ஆயிடுச்சு, ஆனா டிசிஷன் ரிவ்யூல போயாச்சு. ஏதாவது ஸ்பெசிஃபைட் கேள்விகள் இருக்கா உங்ககிட்ட? இந்த இது இப்படி மாத்திக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாமா அப்படின்றது. சொல்லுங்க சந்தோஷ். பிராவோ நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, அவரோட பேட்டிங் வந்து நிச்சயமா சென்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வின்ன கொடுக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பட் டில் த லாஸ்ட் ஓவர் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சென்னை வின் பண்ணும் அப்படிங்கறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். Thank you so much, brother. Thank you so much for joining with us. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு குவிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஏன்னா கிரிக்கெட்டோட மூட் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக வந்து எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எம்பிஜேயை பற்றி பேசியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புலையும் அவர் தான் சொன்னார், நான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் அடாப்ட் பண்ணுற ஸ்டைலுக்கு தான் வந்துட்டுருக்கோம், ஆல்மோஸ்ட் சீனியர் டீம் காம்பினேஷன்ஸ்லையும் சான்ஸ் கொடுக்குறதில்லை, ஆனால் அவர் யூஸ் பண்ணுறதில்லை. ஓகே, ஆனால் அதே மாதிரி தான் ஆக்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எல்லாத்துலேயும் விட்டாங்க, பை ஓப்பன் விண்டோவில் அதுக்கு அடுத்து எடுத்தாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் எம்பிஜே வந்து பேக்கப்பில் வைக்கிறதுக்கு? இல்லை, அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவர் டெஸ்ட் பிளேயர் ஃபைடே கேமுக்கு தான் அவர் ஃபிட் அண்ட் ஆஃப் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஃபேக்ட். அது 50 ஓவர்ஸ் கேம் கூட நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அப்போ வந்து அவர் டெஸ்ட் பிளேயர்னா அப்போது செகண்ட் ஆப்ஷன் ஜகி கேப் ஜெகதீசனுக்கு, இல்லை வேறு ஏதாவது பிளேயருக்கு ஆப்ஷன் டெஃபினாக கொடுத்துருக்கலாம். அப்போ சப்போஸ் அவர் மேலே அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் சம்படி, அதே தான் இருக்கும். அடுத்த மேட்ச் கூட அவர் சப்போஸ் ஆடுவார்ன்னு கூட சப்போஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டவுட் தான். பட் இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் ஒத்துக்கணும், எல்லாருமே வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக்னோடனே
தலை தோனி 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 எல்லா ப்ரெஷரையும் தோனி மேலே வச்சிட்டாங்க. தோனிக்கு இன்னொரு ப்ரெஷர் கூட இருக்கும், டென்த் அன்னைக்கு இங்கே வரணுமே, இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஹோட்டலுக்கு முன்னாடி யாரெல்லாம் நிற்பாங்க, ஹோட்டல் கிரவுண்டுக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க, கெலடா நடக்குமா, மேட்ச் நடக்குமான்ற தலைவருக்கு எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் பிரச்சனைகள் சொன்னோன்னே பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் நான் என்னென்னா, இந்த பிரச்சனைகள் வந்து கிரிக்கெட்டுக்கு சரியானதா? பிரச்சனை இருக்கக்கூடாது. ஓகே, ப்ரெஷர் இல்லாமல் ஒரு கேம் இல்லை, பிளேயர்ஸுக்கு எப்படியுமே ப்ரெஷர் இருக்கும் சார். பிளேயர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்டர்நேஷனல் மாதிரி டோர்னமெண்ட் போகும்போது இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் பொருட்டாகவே இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஓவர் கம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கேமில் இருக்கும். ஆனால் என்னோட கேள்வி வந்து எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் கூட சொல்லலாம், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை எந்த எக்ஸ்வைசெட் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் இது வந்து சரியானதா? ஒரு கிரிக்கெட் ஒரு போட்டியில் வந்து தடுக்கிறதுனால நல்ல, அதுவும் இதுக்கு முன்னாடி வந்து சரவணன்ற ஃபேன் வந்து சொல்லியிருந்தார், இதனால் நல்ல நடந்தால் நாங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனும் சப்போர்ட் பண்ணுறோம், டீமும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டாக பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஏரியா கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸில் வச்சுட்டு, இது வந்து 11th ஆனுவல் டோர்னமெண்ட், இது பாட்டு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இவங்க காவிரி இஷ்யூஸ் அது இதுன்னு கிட்ட 20 வருஷமாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டு வந்து நாளைக்கு சப்போஸ் இவங்களுக்கு வந்து காவிரி போட்டுருவேன், காவிரி இஷ்யூஸ் முடியுது ஐபிஎல்லால் அப்படின்னா ஐபிஎல் ஒன்று ஸ்டாப் பண்ணலாம். முடியுமா? முடியாது, டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா இப்போவும் முடியாது, நெக்ஸ்ட் இயர் கூட முடியாது, இது இது கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்கும். இதனால் தேவையில்லாமல் நிச்சயமாக இப்போ இதை பற்றி பேசினா நம்ம முடிக்க மாட்டோம் சார், இது அப்படியே வேறு டாப்பிக்கில் போயிடுவோம். நம்ம அடுத்ததாக ஒரு காலர் வந்துட்டாங்க. வணக்கம் சித்தார்த், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம், மேட்சை பற்றியும் ஷேர் பண்ணலாம். ஹாய் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். சூப்பருங்க. நானும் என்னதான் 250 அடித்தாலும் நாங்கள் அடிப்போன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப கடுப்பாக இருக்குது. முன்னாடி காலர் கூட சொன்னாங்க ஜெயிக்கிற நிலைமையில் இருக்குன்னு, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. ஸோ ரொம்ப வருத்தப்படாதீங்க, மதுரையில் வந்து நான் நிச்சயமாக வந்து பட்டையை கிளப்புற மாதிரி இங்கேயும் வந்து பட்டையை கிளப்பிடுவாங்க அடுத்த அடுத்த மேட்ச்சில். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த போட்டியை பற்றி? எனக்கு தெரிஞ்சோன்னா தலை கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம், எனக்கு இன்னும் பிராவோ இருக்காரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஓகே, எல்லாருமே வந்து தோனி மேலே பயங்கர டிசப்பாயின்ட் இருக்காங்க, அவங்க ஆடி இருக்கலாம் அப்படின்ட்டு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அஸ் எ பிளேயராக வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது அவர் வெளியில் பார்க்க தான் கூல் ஐட்டு, ஆன் ஸ்க்ரீன் தான் பார்க்கணும், மனசுக்குள்ளேயே அவர் அவருக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்குன்றதை நீங்க பாட்டி கேப்டன் கூல் கேப்டன் கூல் சொல்லிக்கலாம், எப்போ பார்த்தாலும் கூலாக இருக்க முடியுமா? அதனால் வந்து யாரை கேளுங்க, கேப்டன் அவர் இருக்கார், தோனி இருக்கார், தோனி பார்த்துப்பார், தோனி பார்த்து கூட எல்லாமே இருக்காங்க அப்படின்னு. பட் கலெக்டிவாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து இவங்களால கொண்டு போயிருக்கலாம். ஒரு காலர் சொன்ன பிரகாரம் இதை வந்து சரியாக செய்யல, ஓப்பனர். பட் அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது ரெய்னாவாக இருக்கட்டும், வாட்சனாக இருக்கட்டும், ஹர்புஜனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நிறையா கிரிக்கெட் விளையாடினா நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து தோனிக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து இவங்க ஷேர் பண்ணி பேக்கப் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புளாக தான் கிரிக்கெட்டர்ஸாக தான் இவங்க இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு கேமில் அது நடக்கலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்படி தான் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெய்னா ரெய்னான்னு சொல்கிறோமே, லாஸ்ட் ப்ரீவியஸ் இப்போ டூரில் கூட ரெய்னா சரியாக பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேட் ஷாட் இன்னைக்கு சரியாக பண்ணல, பட்டு இன்றைக்கும் வந்து அவர் சரியாக பண்ணல அப்படின்னும் போது கலெக்டிவான ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் ஒரு டீம் ஜெயிக்க முடியும். நம்ம முரளி விஜய் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து அவரை இன்னைக்கு இந்த கேமில் ஆட வைக்கலன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி இனிஷியல் கேம்ஸில் வந்து ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் பட் ஒரு விஷயம் ஷியூராக அவருக்கு சான்ஸ் கொடுத்தா டெஃபினட்டாக வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு தெரியும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. அவர் மற்ற ட்ராப் அவுட் பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், நிறைய ட்ராப் பண்ணியிருக்காங்க, திருப்பியும் கம் பேக் வரும், திருப்பி பார்த்தா 100 அடிப்பார், திருப்பி உட்காந்து வைப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் நிறைய சைலன் பண்ணி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். பட் ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவர் ஆடலை, ஒருவேளை அவர் ஆடி இருந்தார்னா சப்போஸ் இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ரன்ஸ் கிடச்சிருக்கலாம்னு சொன்னால் நிறைய வியூஸோட வந்து வருத்தம் என்னென்னா அவர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, சதீஷ்னு ஒரு காலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். வணக்கம் சதீஷ், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஆ சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆ சொல்லுங்க சதீஷ், மேட்ச் பார்த்தீங்களா? மேட்ச் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மேட்ச் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு நினைச்சேன், ஏன்னா ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் தான், இப்போ கூட அடிக்க வேண்டிய ஸ்கோர் தான் இது. ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங் பேட்டிங் ஆனவங்க வந்து கொஞ்சம் ஸ்கோர் வந்து அவர் விக்கெட் கொடுக்காம கொஞ்சம் ஸ்கோர் கொண்டு வந்தாங்க நல்லா இருந்திருக்கும், ஒரு 70 அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா அடுத்து வர பேட்ஸ்மேனுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல விக்கெட் விழுந்ததுனால அடுத்து வர பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் பயங்கர ப்ரெஷர், அதான் விக்கெட் போட்டு. ஆனா இப்போ 8 விக்கெட் போயாச்சு மேட்ச்ல, அந்த 8 விக்கெட் போன பிறகு உங்களுக்கு ஓகேவா, திருப்தியா இருக்கா, டீம் ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? பிராவோ இருக்காரு, அது ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்புறம் ஹர்பஜன் இருக்காரு. ஸோ உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 6 அடிச்சிட்டாங்க, ஸோ டீம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதே முயற்சியில் நம்மளும் எதிர்பார்க்கலாம். சதீஷ், உங்களுடைய கேள்விகள் எதா இருக்கா இந்த போட்டியில் வந்து சூப்பர் கிங்ஸோ இல்லை மும்பை இந்தியன்ஸை பற்றியோ ஏதாவது கேள்விகள் இருக்கா?
உண்மை 50 ஓவர்ஸ் அதே மாதிரி சைட்லைன் பண்ணுவாங்க. டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ராப் பண்ணி அவர் வந்து ஓரமாக கட்டி இப்போது அழகாக சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான். அவரை தேவையில்லாமல் ட்ராப் பண்ணி ப்ரெஷர் ஏற்றி மறுபடியும் கொண்டு போவாங்க. கொண்டு போய் சான்ஸ் கொடுத்தாலும் 100 ரன் அடிப்பார். அந்த மாதிரி கெப்பாசிட்டினா ஒரு பிளேயரை நீங்கள் வந்து T20 வந்து லாஸ்ட் ஐபிஎலோட கடைசி ஆப்ஷன் தான் அவரை வந்து சரி போனால் போதும் எடுத்த மாதிரி எடுத்தாங்க. தவிர முந்தலை எப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க. இந்த முறையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எடுக்க முடியுமா முடியாதா, ஆனால் எல்லா டீமும் நிறைய யங்ஸ்டர்ஸை பிக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சைடு. இது என்ன ஒரு டிசப்பாயின்ட்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வராங்க. எல்லோ ஷர்ட் வந்து வந்துருச்சுப்பா, சிஎஸ்கே வந்தாச்சுப்பா உள்ள, அதனால் வந்து தலை தோனி பார்த்துப்பார் அப்படின்னு. பட்டு நமக்கு இருக்கிற ஆப்போனன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பையெல்லாம் செம சைடு, கேகேஆர் செம சைடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாமே ஈக்குவலைஸ் பேலன்ஸ் சைடு, ரொம்ப சாலிடான டீம்ஸ் தான் வந்து இந்த இயர் 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு இந்த பெரிய ஆக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப எல்லா டீம்ஸும் ரொம்ப சாலிடா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல வந்துட்டு நிறைய யங் பிளட்ஸ்க்கு அவங்க வந்து சான்சஸ் தராங்கன்றது வந்து ஒரு ஓவர் த இயர்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இன்னைக்கு கேம்ல வந்து மயங்க் மார்க்கண்டே அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் ஸ்பின்னர் வந்து சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டரை கொஞ்சம் ஷேக் பண்றாரு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்லயும் ஒரு இந்தியன் டீம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா நீங்க ரிசர்ஸ் பண்ணர் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவார். இஸ் ஆல்சோ 39 நினைக்கிறேன். ஸோ ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். ஸோ நம்ம வெளியிருந்து தான் சொல்லிக்க முடியுமே தவிர இது ஒன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சைடு, ஒரு பியூட்டிஃபுல் சைடு, ஃபீல்டிங் சைடு. நேற்று கூட ஒரு டிபேட்டில் ஒருத்தர் சொன்னார் ஃபீல்டிங் இஸ் ஒரு மார்வலஸ் சைடு அப்படின்னு. பட்டு எல்லாம் இருந்தாலும் மற்ற டீமோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு தோனியோட எக்ஸ்பீரியன்ஸும் மற்ற வாட்சன் மற்ற எல்லாருமே ப்ராவோ இன்க்ளூடிங் ஆல் த பேட்ஸ்மென்ஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். இது they just have a lesson because 166 is easy chaseable total in 20 overs. நம்ம வந்து 200 ரன்ஸ் தான் சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது ரெய்னாலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். உள்ளே வரது பெரிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு ஜஸ்ட் 2 ஸ்ரீலங்காலாம் கூட பார்த்திங்க அப்படின்னா நாட் ஏபிள் டு டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் அது சூப்பர் ஸ்டீஷியஸாக கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க போனால் சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் கேம் தோத்தாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ட்ராஃபி ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறாங்க, அது மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க டூர் அந்த டோர்னமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இல்லை ஒரு வின்னிங் அண்ட் லூசிங்ன்றது இட்ஸ் நாட் அ மேட்டர், தோக்கிறதுலாம் ஒன்றும் ப்ராப்ளம். பட் என்ன மக்கள் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்கணும் ஜெயிச்சணும் ஜெயிச்சணும் ஜெயிச்சணும். பட் நம்ம பார்க்கணும் ரோஹித் சர்மா டீமாக பார்க்கணும். நல்லவள ரோஹித் சர்மா ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் 15ல், இல்லைனா அவர் ட்வீட்னில் அவர் வேறு மாதிரி ஆடுவார். அதனால் ரோஹித் சர்மா மாதிரிலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுற ஆட்கள் அதே மாதிரி டீமை வந்து கொண்டு போகும்போது ஒன்றும் இல்லை. 166 சாலிடாக எடுத்துகிட்டு வந்து தரப்பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பிராவோ மட்டும் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணி வேறு ஏதாவது ஆடிருந்தாங்கன்னா இந்த ஸ்கோரை வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஈஸியாக வந்து மீட் பண்ண முடியும். நிச்சயமாக நம்ம வந்து பிராவோட இன்னிங்ஸையும் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லணும். இவ்வளோ விக்கெட்ஸ் விழுந்தப்பவும் அவர் வந்து அவரோட கேம் விடாமல் வந்து ஒரு பக்கம் அவர் நின்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிட்டு இருக்காரு. ஐபிஎல் எதிரடி நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்டையர் ட்ரீம் இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, அதேமாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நிஜமாகவே விசில் போடுற நேரம் வந்துருச்சா? நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஒரு ரன் தான் இருக்குது சிஎஸ்கே மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. மேட்ச் இப்போ ட்ராவில் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சா கண்டிப்பாக நானே விசில் போடுறேங்க. அது மட்டும் இல்லாமல் காலர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கு மேட்சோட டர்னிங் பாயிண்ட் ஆப்வியஸாக பிராவோ. பிராவோட ஸ்ட்ரைக் இந்த டைமில் 8 விக்கெட்ஸ் டவுன் தி லைன் போயாச்சு. அதுக்கப்புறம் ஆனது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் சார்? ஃபேன்டாஸ்டிக். நிறைய பேர் எல்லாமே 1 by 1 எல்லாம் ஜஸ்ட் வாக் இன் சைட் மோது ஏ ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர். திருப்பியும் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. பட்டு 60+ ரன்ஸ்ன்றது இட் இஸ் இம்பாசிபிள். இட்ஸ் ஒன்லி 27 பால்ஸ் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த
மாஸ்டர் இன்னிங்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட் ரோஹித் சர்மாட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டார். பட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முடியுமா முடியாதான நேரத்தில் வந்து கேஜே ராது ஜெகாட்டோ போனது பெஸ்ட் ஷாட், அது ஒரு ஷார்ட் பாயிண்ட்களை கிட்ட கொண்டு வந்து மேட்ச்சு சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி டிலைட்டட் சிஎஸ்கே வின். சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சொன்ன மாதிரியே விசில் போடலாம். ஏ விசில் போட்டாச்சு. இமீடியட்டாக நம்ம காலர்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜீஸ் வணக்கம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் காலரு இந்த இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயித்தவொடனே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த காலர்ஸ் எல்லாமே சூப்பர் கிங்ஸ் தோக்கணும் அப்படின்னு ஒரு நிலமையில இருந்தாங்க. நீங்கள் எப்படி இருந்துச்சு? ஐயோ ப்ரோ, இதுக்காக தான் 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தலை சொன்னதே எப்பவுமே கரெக்டாக செஞ்சிடும். இந்த வாட்டி செஞ்சு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மறுபடியும் தூக்கி நிறுத்திட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விசில் அடிக்கணும் ஆசைப்படுறாங்க. அடிக்கலாமா? அடிச்சிருங்க பிரதர். ப்ளீஸ் ப்ளீஸ் சூப்பர் சூப்பர். சிஎஸ்கே ஃபேன்ஸ் அங்கே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் ஆரம்பிப்பாங்க செகண்ட் மேட்ச். ஏன்னா இது ஒரு பெரிய டீம் ஜெயிச்சிட்டோம். பட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிராவோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனிங்ஸ். ஆமாம், தேங்க்ஸ் டு பிராவோ. என்ன லாஸ்ட் நின்று காப்பாற்றி கொண்டு வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் 8 விக்கெட்ஸ் விழுந்த பிறகு ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்ச்னு தான் அது நிச்சயம் சொல்கிறேன். இது சான்ஸே இல்லாத ஒரு நேம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பிராவோ இருக்கும். இன்றைய போட்டியில் வந்து பிராவோ வந்து எவ்வளோ ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். மும்பை அணிக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தில் சென்னை அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றிருக்கு. அதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்தா இன்னைக்கு ஆட்டத்தோடைய நட்சத்திர வீரரான பிராவோ கண்டிப்பாக அவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸை காப்பாற்றிட்டார். டிஜே பிராவோ, டிஜே பிராவோ சாம்பியன் தாம்பா அப்படின்னு ஒத்துக்கிறோம். அதாவது இன்னைக்கு விளையாடுனதுல பார்த்தீங்கன்னா 30 பந்துகள் விளையாடி 68 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 226.67. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஜே பிராவோ எல்லாம் ஓகே. ஆனால் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற அணி இந்த அளவுக்கு ப்ரெஷராக எடுத்துகிட்டு வரணுமா? ஆல்மோஸ்ட் சீனியர் டீம் ஆல்மோஸ்ட் கான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் ஓவர் தான். ரோஹித் சர்மாவோட முகத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. பட் ஒரு ரெண்டு ஃபுல்லாக நின்றுட்டார் அவர். ஸோ அதனால் இந்த ரெண்டு விக்கெட் 1-1 போயிட்டு இருந்தாலும் பட் இஸ் ஜஸ்ட் ஸ்டுட் தேர் லைக் ராக் அண்ட் இஸ் ஜஸ்ட் ஸ்லாக் இட் ஓவர். ஒரு சாம்பியன் நாக் தான் ஆடினாருன்னு நம்ம சொல்லுவோம். பட் அவர் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அவுட் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக கையில் போய் வந்துருச்சு. இல்லைன்னா அவர் மேட்ச் ஈஸியாக முடிச்சுட்டு போயிருப்பார். பட் இட் இஸ் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாத மேட்ச் ஜெயிக்க முடியுன்றது. பட் செகண்ட் மேட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th இன்னிங் பார்த்தீங்கன்னா சப்பாக்கில் வந்து ரொம்ப க்ளோரியஸாக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஒரு பெரிய டீம் ஜெயிச்சிருக்காங்க, அடுத்தது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இட் இஸ் எக்ஸலண்ட் ஷோ. பட் எல்லாருமே வந்து மக்கள் சொன்ன பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் டுகெதர் ஒரு டீம் எஃபர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து மேலே இன்னும் கூட போக முடியும். கேதர் ஜாதவ் தான் வந்து ஃபினிஷிங் ஷாட் அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஷைலஜா. நாளை நடைபெற உள்ள போட்டி வந்து ஷைலஜாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கோ இல்லையோ பெங்களூர் ரசிகர்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை 2 போட்டிகள் நடைபெற உள்ளது. அந்த 2 போட்டிகளையும் பார்க்க போகிறோம். அதில் முதல் நடைபெற உள்ள போட்டி மாலை 4 மணிக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் டெல்லி டேர் டெவில்ஸ். கிங்ஸ் 11 பஞ்சாபுடைய கேப்டன் அஸ்வின், அது மட்டும் இல்லாமல் டெல்லி டேர் டெவில்ஸுடைய டீம் கேப்டன் கௌதம் கம்பீர் ரெண்டு பேரும் களத்தில் இறங்க போகிறாங்க நாளைக்கு 4 மணிக்கு. ஸோ அனதர் எக்ஸைட்டிங் ஐபிஎல் கேமை நம்ம பார்க்க போகிறோன்றது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த போட்டி வந்து மொஹாலியில் நடைபெற உள்ளது. இந்த ஸ்டேடியத்தோட பேர் வந்து பார்த்தோம்னா பிந்த்ரா மைதானம். பிந்த்ரா மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டி 4 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த குவிக் டீமோடைய டிஸ்கஷன்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறவரோட வின்னிங் பர்சன்டேஜும் நாங்கள் கேட்க போகிறோம். நாளைய போட்டியை பற்றியும் யார் எந்த டீம் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றது. இதனைத் தொடர்ந்து 2வது போட்டிகள் நடைபெற உள்ளது. இரவு எட்டு மணிக்கு ஆர்சிபி வர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ அது அகேன் ஆர்சிபி விராட் கோலி தி இந்தியன் கேப்டன் ரெக்கனிங் கேப்டன் வந்து அவர் லீட் பண்ணுறாரு. அண்ட் கொல்கட்டாவை வந்துட்டு நம்ம தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் லீட் பண்ணுறாரு. ஸோ அது நேரம் இல்லாத காரணத்தால் வேர்ல்ட் கப்லாம் ஆடி முடித்த பிறகு பிளேயர்ஸாக உள்ளிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் சைடான ஃபீல்டிங் சைடு இருக்கும் அது. ஸோ 60% இட் கோஸ் டு டெல்லி டேடர்ஸ் நாளைக்கு.
ஓகே 60% டெல்லிக்கு அதிக வாய்ப்பு இருக்கீங்க. அஸ்வினை கை விட்டீங்க, இருக்கட்டும் பார்த்துப்பாங்க பசங்க எல்லாம். டெல்லியில் வந்து விஜயசங்கர் இருக்காரு, நமக்கு அதையும் நம்ம சொல்லணும். ஓகே விஜயசங்கர் இருக்காரு, எல்லாருமே நமக்கு ஒன்றுக்குள்ள இருந்தான். இருந்தாலும் கேப்டன் அஸ்வின் இருக்கிறதுனால அப்படி சொன்னோம். இதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள இரண்டாவது போட்டியில் RCB வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஆர்சிபி ஆப்வியஸ்லி ஏபிடி வில்லர்ஸ் இருக்காரு, பிரெண்டன் மெக்குலம், விராட் கோலி ஆப்வியஸ்லி, அண்ட் ஸ்பின் ட்வின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சஹல் ரெண்டு பேரும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எம் அஸ்வினும் இருக்காரு நம்ம தமிழகத்துல இருந்து. ஸோ ரொம்ப ஒரு காம்பாக்டான, ரொம்ப ஆன் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடாக தெரிகிறாங்க ஆர்சிபி. அண்ட் கொல்கட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆர்சிபி அண்ட் கொல்கட்டா இவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும்? பாருங்க நடைபெற்ற போட்டியில வந்து குறிப்பா வந்து ஒரு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு மேட்ச்ல கேதார் யாதவ் வந்து லாஸ்ட் த்ரீ பால்ஸ், அதாவது லாஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் த்ரீ பால்ஸ் அவரோட கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு வந்து பேஷண்டா இருந்துட்டு ரைட் பால் கிடைக்கும், ஸோ செவன் ரன்ஸ் ஈஸி டார்கெட்ல பினிஷ் பண்ணலாம். ரெண்டாவது பிராவோ பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இன்னைக்கு பிராவோ தான் கிட்டத்தட்ட டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த பிளேயரும் கூட. சைலேஜா நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி டீம் பத்தி சொல்லுங்க, நாளைக்கு யார் வந்து அதிக ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி பாத்தீங்கன்னா மிஸ்டர் 360 அப்படின்ட்டு நம்ம ஏபிடி சொல்றோம். ஏபிடி வில்லர்ஸ் வந்து ஆர்சிபியில இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் பிரெண்டன் மெக்குலம் இருக்காரு. அண்ட் நம்ம விராட் கோலி இருக்காரு, நம்ம தமிழ் இந்தியன் பிளேயர். அண்ட் தென் வி ஹாவ் கிறிஸ் வோக்ஸ், மனன் வோரா, அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்து இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சர்ஃப்ராஸ் கான், ஸோ இந்த மாதிரி நிறைய இட்ஸ் தேர் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங் பிளட். ஸோ நிச்சயமாக வந்து நாளை நடைபெறவுள்ள இரண்டு போட்டிகளும் ஜாம் பேக்டாக உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி IPL.cauvery news.net அப்படின்ற இணையதளத்திலையும் நீங்கள் கண்டினியூஸாக நியூஸஸ் பார்க்கலாம். இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸை எப்படி பிராவோ காப்பாற்றினாரோ அதேமாதிரி எல்லாருமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு புதிய எனர்ஜி எங்களுக்கு நைட் 12:00 ஆகுதுங்க. ஷோ முடிக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. அன்டில் தன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சபரி, ஷைலஜா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் சார் ஆரிங்டன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.